असमद गुरुभ्यो नमः ओम श्रीमते रामानुजाय नमः நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் தெலுங்கானாவின் ஆளுநர் டாக்டர் தமிழிசைஜி மதிப்பிற்குரிய ஜி எஸ் சுவாமிஜி மத்திய அமைச்சரவையின் எனது சகா ஸ்ரீமான் ஜி கிஷன் ரெட்டிஜி ஸ்ரீமான் ராமேஸ்வர் ராவ்ஜி தெய்வீக குணங்கள் பொருந்திய மரியாதைக்குரிய அனைத்து புனிதர்களே தாய்மார்களே பெரியோர்களே இன்று மாதா சரஸ்வதியின் ஆராதனைக்கான புனிதமான பருவமான வசந்தி பஞ்சமிக்கான தினமாகும் நான் மாதா சாரதாவின் சிறப்பான அருளால் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரின் சிலை இந்த சந்தர்ப்பத்தில் நிறுவப்படுகிறது நான் உங்கள் அனைவருக்கும் வசந்த் பஞ்சமிக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாதா சரஸ்வதியிடம் இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறேன் ஜகத்குரு ராமானுஜாச்சாரியாரின் ஞானம் உலகத்தை வழிநடத்தி செல்லட்டும் என்று நண்பர்களே இவ்வாறு இது சொல்லப்பட்டிருக்கிறது தியானம் மூலம் குருமூர்த்தி தியானம் மூலம் குருமூர்த்தி அதாவது நமது குருவின் சிலைதான் நம் கவனத்தின் மையம் ஏனெனில் குரு மூலமாகத்தான் நமது அறிவு வெளிப்படுகிறது புரிந்து கொள்ள முடியாததை நாம் அறிந்து கொள்கின்றோம் வெளிப்படுத்தப்படாததை வெளிப்படுத்தும் இந்த உத்வேகம் மிகவும் நுட்பமானதை உணரும் இந்த உறுதி இந்தியாவின் பாரம்பரியமாகத்தான் இருந்து வருகிறது நாம் காலம் காலமாக மனித குலத்திற்கு வழிகாட்டியாக மதிப்புகள் மற்றும் யோசனைகளை எப்பொழுதும் வடிவமைத்துள்ளோம் இன்று மீண்டும் ஜகத்குரு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரின் இந்த மாபெரும் சிலையின் மூலம் இந்தியா மனித ஆற்றலையும் உத்வேகத்தையும் வெளிப்படுத்துகிறது ராமானுஜாச்சாரியாரின் இந்த சிலை அவரது அறிவு பற்றின்மை மற்றும் லட்சியத்தின் சின்னமாக உள்ளது எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது இந்த சிலை எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பண்டைய பாரதத்தின் அடையாளத்தையும் அது வலுப்படுத்தும் என்று நான் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் உலகம் முழுவதும் பரவியுள்ள ராமானுஜாச்சாரியாரின் அவர்களை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் இந்த மங்களகரமான தருணத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தற்போது நான் 108 திவ்ய தேச கோவில்களை தரிசித்து விட்டு வருகிறேன் ஆழ்வார் மகான்கள் 108 திவ்ய தேச கோவில்களின் தரிசனத்தை இந்தியா முழுவதும் சென்று தரிசித்தன்
कुछ वैसा ही सौभाग्य அதே போன்ற ஒரு வாக்கியம் எனக்கு இன்று ராமானுஜாச்சாரியார் அவர்களின் அருளால் இங்கேயே கிடைத்திருக்கிறது மானவதாக்கே 11ஆம் நூற்றாண்டில் மனித குலத்தின் நலனுக்காக அவர் தொடங்கிய யாகம் वही संकल्प அதே தீர்மானம் இங்கு 12 நாட்களாக विभिन्न अनुष्ठान பல்வேறு சடங்குகளில் दोहराया जा रहा மீண்டும் மீண்டும் அது செய்யப்படுகிறது பூஜ்ய ஸ்ரீ ஜியர் சுவாமிஜியின் அன்புடன் விஸ்வக்சென் இஷ்டி யாகத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்கும் பாக்கியத்தையும் நான் இங்கே பெற்றுள்ளேன் जीयर स्वामी जी की எனது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் उन्होंने मुझे बताया है அவர் என்னிடம் சொன்னார் कि விஸ்வக்சென் இஷ்டி யாகம் என்பது संकल्पों தீர்மானங்கள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான தியாகம் என்று இந்த யாகத்தின் உறுதியை தேசத்தின் தீர்மானங்களின் அமிர்தத்தை நிறைவேற்றுவதற்காக நத்மஸ்தக ஹோகர் நான் வணக்கத்துடன் இங்கே அர்ப்பணிக்கிறேன் இந்த யாகத்தின் பலனை எனது 138 கோடி நாட்டு மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இங்கே அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பித் கர்த்தா சாத்தியோ நண்பர்களே दुनिया की உலகின் பெரும்பாலான நாகரிகங்களில் அதிகாம்ஸ் பெரும்பாலான தத்துவங்களில் किसी विचार சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன या तो स्वीकार गया அல்லது அவை மறுக்கப்பட்டன ஆனால் இந்தியாவில் அதற்கு மேல் மறுப்பு लेकिन भारत ஏற்பு நிராகரிப்பு के मनुष्यों ने ஆகியவற்றை தாண்டி ஞான को அறிவை கண்ட ஞானிகள் மண்டன் स्वीकृति अस्वीकृति தன்னை தானே மேலே உயர்த்தினார்கள் ऊपर ही उठा करके देखा स्वयं उससे ऊपर उठे அந்த சர்ச்சையை दिव्य दृष्टि से उस தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் हमारे यहां நம்மிடம் அத்வைத भी है அத்வைதமும் இருக்கிறது और द्वैत भी है द्वैதமும் இருக்கிறது और इन द्वैत மேலும் இந்த இருமை அத்வைதங்களை இணைத்து श्री रामानुजाचार्य विशिष्टाद्वैतमும் हमारे लिए நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது ராமானுஜாச்சாரியாரின் அறிவில் வேறு ஒரு சாதாரண மகத்துவமும் இங்கே உள்ளது जो विचार எளிமையான பார்வையில் முரண்பாடாக தோன்றும் கருத்துக்களை ராமானுஜாச்சாரியார் மிக எளிதாக ஒரே இழையில் வைக்கிறார் एक सूत्र में पिरो देते उनके ज्ञान से அவருடைய அறிவோடு அவருடைய விளக்கத்தோடு சாமானியரும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் उससे जुड़ जाता आप देखिए நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராமானுஜாச்சாரியாரின் வர்ணனைகள் ஒருபுறம் की पराकाष्ठा அறிவின் உச்சம் दूसरी ओर மறுபுறம் பக்தி அவர் பக்தி மார்க்கத்தின் தந்தையும் கூட एक और वो ஒருபுறம் समृद्ध சன்னியாசி அவர் செறிவான சந்நியாச பாரம்பரியத்தின் துறவியாகவும் இருக்கிறார் மறுபுறம் கீதா பாஷ்யத்தில் கர்மக்கே महत्व அவர் கர்மாவின் முக்கியத்துவத்தையும் மிகச்சிறந்த முறையில் நம்மிடையே முன்வைக்கிறார் उत्तम रूप में प्रस्तुत करते हैं அவரே தனது वो खुद வாழ்நாள் முழுவதையும் अपना पूरा जीवन கர்மத்திற்காக அர்ப்பணித்து வந்தார் இதிலே समर्पित करते रहे ராமானுஜாச்சாரியார் संस्कृत ग्रंथों சமஸ்கிருத நூல்களையும் இயற்றினார் और तमिल भाषा மேலும் பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்க में தமிழ் மொழிக்கு சமமான முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் आज भी இன்றும் रामानुज परंपरा रामानुज संप्रदायத்தில் உள்ள திருப்பாவை கோவில்களில் திருப்பாவை के பாடல் திருப்பாவை ஓதாமல் எந்த ஒரு சடங்கும் இங்கே நிறைவடையாது சாத்தியோ நண்பர்களே ஜப் दुनिया में இன்றைய உலகில் சமாஜி சமூக சீர்திருத்தங்கள்
பிரகதிசீலதா கி பாத் போக்குவாதம் தோ மானா என்று வரும் பொழுது கி சுதா சீர்திருத்தங்கள் ஜனோ சே வேர்களை விட்டு விலகி இருக்கும் என்று நம்பப்படுகிறது லேக்கின் ஆனால் ஜப் ஹம் ராமானுஜாச்சாரியரை பார்க்கும் பொழுது ராமானுஜாச்சாரிய ஜி கோ தேக்தே ஹே தோ ஹமே எஹ்சாஸ் முற்போக்கும் கி பிரகதி தொன்மைக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நம்மால் உணர முடிகிறது கோய் விரோத் நஹி முன்னேற்றத்திற்காக ஒருவர் தனது வேர்களில் இருந்து ஜரூரி நஹி வெகு தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நாம் நமது உண்மையான வேர்களுடன் இணைவதும் பல்கி ஜரூரி நமது உண்மையான சக்தியை அறிந்து கொள்வதுமே அவசியம் அப்னி அசலி ஜடோ சே ஜூடே அப்னி வாஸ்தவிக் சக்தி சே பரிச்சித் ஹோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மாதிரியான அழுத்தங்கள் மூட நம்பிக்கைகளின் அழுத்தம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கும் ஆனால் ராமானுஜாச்சாரியாரின் சமூகத்தை மேம்படுத்த சமூகத்திற்கு இந்தியாவின் भारत के உண்மையான யோசனையை அறிமுகப்படுத்தினார் ராமானுஜாச்சாரியார் उन्होंने दलितों அவர் தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை அரவணைத்து ஜாதியों को लेकर कुछ और भावना அந்த காலத்தில் उन जातियों को வேறு சில உணர்வுகள் இருந்த சாதிகளும் யாதவ்கிரி पर उन्होंने அவர் சிறப்பு மரியாதை அளித்தார் யாதவகிரியில் அவர் நாராயணர் கோயிலை கட்டினார் அதில் தலித்துகளுக்கு வழிபாட்டு உரிமையும் வழங்கப்பட்டது ராமானுஜாச்சாரியார் சொன்னார் தர்ம கேட்டா ஹே மதம் சொல்கிறது ந ஜாதி ஹி நா ஜாதி ந ஜாதி ஹி காரணம் லோகே குணா கல்யாண ஹேதவ கல்யாண ஹேதவ அர்த்தாத் அதாவது உலகில் சாதியால் அல்ல பண்புகளால் தான் நம்மை ஏற்படுகிறது என்று ராமானுஜாச்சாரியன் குரு ஸ்ரீ மகாபூர்ணஜி ஒரு முறை வேற்று சாதி நண்பர் ஒருவரின் இறுதி சடங்குகளை செய்தார் அந்த நேரத்தில் ராமானுஜாச்சாரியார் மக்களுக்கு ஸ்ரீ ராமரை நினைவுபடுத்தினார் அவர் கூறினார் ஸ்ரீ ராமர் தன் கைகளால் ஜடாயுவின் இறுதி சடங்குகளை செய்ய முடியும் என்றால் மதம் எப்படி பாரபட்சமான சிந்தனைக்கு அடிப்படையாக இருக்கும் என்று இது நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி நண்பர்களே நமது கலாச்சாரத்தின் சிறப்பு முன்னேற்றத்திற்காக நம் சமூகத்தில் இருந்தே மக்கள் வருகிறார்கள் காலங்காலமாக பார்க்கும் பொழுது சமூகத்தில் சில தீய சக்திகள் பரவ தொடங்கும் போதெல்லாம் சில பெரிய மனிதர்கள் நம்முடையே பிறக்கிறார்கள் அப்படிப்பட்ட சீர்திருத்த வழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏற்காமல் இருக்கலாம் சவால்கள் வந்திருக்கலாம் நெருக்கடிகளை சந்தித்திருக்கலாம் எதிர்ப்பை சந்திருக்கலாம் ஆனால் அவர்களது நம்பிக்கை மிகவும் வலுவானது उस विचार में उस तत्व में उतनी ताकत रहती थी उनका कन्विक्शन அவர் சமூகத்தின் தீமைகளுக்கு எதிராக சமாஜ் கி புராயின் கி கிலாப் லர்னே கே சக்தியை அவர் பயன்படுத்தினார் அப்னி பூரி சக்தி ஆனால் லேக்கின் சமூகம் ஜப் சமாஜ் இஸ் சமஜ் இதை புரிந்து கொள்ள முடிந்தால் तो जिसका कभी विरोध होता है யார் எதிர்த்தாலும் அதுவும் விரைவாக ஒப்புதல் பெறுகிறது மரியாதையும் கௌரவமும் சமமாக பெறப்படுகிறது பொதுவாக
நம் சமூகத்தில் தீமைகளுக்கு ஆதரவாக மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை என்பதற்கு இதுவே சான்று. இன் ஜெனரல் ஹமாரே சமாஜ் மே சோஷியல் சாங்ஷன் நஹீ ஹோதா ஹை. जो बुराई से लड़ते हैं, जो समाज को सुधारते हैं, हमारे தீமையை எதிர்த்து போராடுபவர்கள் சமுதாயத்தை மேம்படுத்துவர்களுக்காகத்தான் இங்கு மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ராமானுஜாச்சாரியாரின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை அறிந்திருப்பீர்கள். சமூகத்திற்கு சரியான திசையை வழங்க ஆன்மீகத்தின் செய்திகளையும் அவர் பயன்படுத்தினார். மேலும் நடைமுறை வாழ்க்கையிலும் சாதியின் பெயரால் பாகுபாடு காட்டப்பட்டவர்களுக்கு ராமானுஜாச்சாரியார் திருக்குளத்தார் என்று பெயர் சூட்டியவர். அதாவது லக்ஷ்மி ஜி ஸ்ரீகுளம் அல்லது தெய்வீக நபரின் குடும்பத்தில் பிறந்தவர். குளித்துவிட்டு வரும்பொழுது தன் சீடன் தனுர்தாஸ் தோளில் கை போட்டு வருவார். இதன் மூலம் ராமானுஜாச்சாரியார் தீண்டாமை என்ற தீமையை ஒழிப்பதான செய்தியை அங்கே வெளிப்படுத்தினார். இதுவே காரணமாகவே பாபா சாஹிப் அம்பேத்கர் என்னும் சமத்துவத்தின் நவீன நாயகர் கூட ராமானுஜாச்சாரியரை மிகவும் புகழ்ந்தார். சமூகத்திற்கும் சொன்னார், நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் ராமானுஜாச்சாரியாரின் போதனைகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதனால் தான் இன்று ராமானுஜாச்சாரியின் பெரிய சிலை சமத்துவ சிலை வடிவில் நமக்கு சமத்துவ செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியுடன் இன்று நாடு அனைவருடன், அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி என்ற மந்திரத்துடன் புதிய எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. வளர்ச்சி இருக்க வேண்டும், பாகுபாடு இல்லாமல் அனைவரும் இருக்க வேண்டும், சமூக நீதியை அனைவரும் பெற வேண்டும், பாகுபாடு என்று பெற வேண்டும். பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்டவர்கள் முழு கண்ணியத்துடன் வளர்ச்சியின் பங்களிப்புகளாக மாற வேண்டும். அவை இதற்காக இன்றைய மாறி வரும் இந்தியா ஒன்றுபட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இன்று அரசு செயல்படுத்தும் திட்டங்களின் பலனை நமது தலித் பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகள் பெறுகிறார்கள். அது முழுமையான வீடு, இலவச உஜ்வாலா இணைப்பு, எரிவாயு இணைப்பு, 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதி, இலவச மின்சார இணைப்பு, ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்குவது, தூய்மை இந்தியா திட்டத்தின் கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டுவதாகட்டும் என இது போன்ற திட்டங்கள் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஏழைகள், சுரண்டப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவருக்கும் அதிகாரம் அறிவித்துள்ளது. பாகுபாடு என்று அனைவரையும் வலிமைப்படுத்தியுள்ளது இந்த திட்டங்கள். நண்பர்களே, ராமானுஜாச்சாரியார் சொல்வார், உயிர்களுக்குள் பேதம் இல்லை. அதாவது எல்லா உயிர்களும் சமம். அவர் பிரம்மன் மற்றும் ஜீவாவின் ஒற்றுமையை பற்றி பேசுவதை நிறுத்தவில்லை. அவரே இந்த வேதாந்த சூத்திரத்திலேயே வாழ்ந்தார். அவரை பொறுத்தவரை தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை.
அவரும் தன் நலனை விட உயிர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டிருந்தார். அவருடைய குரு பல முயற்சிகளுக்கு பிறகு அவருக்கு அறிவை வழங்கிய போது அதை இரகசியமாக வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஏனெனில் அந்த குரு மந்திரம் அவருடைய சேம மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆன்மீக பயிற்சி செய்தவர், தவம் செய்தவர், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதனால்தான் அவருக்கு இந்த குரு மந்திரம் கிடைத்தது. ஆனால் ராமானுஜாச்சாரியாரின் சிந்தனை வேறு விதமாக இருந்தது. ராமானுஜாச்சாரியார் இவ்வாறு கூறினார். அதாவது நான் மட்டும் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, அதை பற்றிய கவலை இல்லை, மற்ற அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் கோவிலின் உச்சியில் ஏறி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்கள் நலனுக்காக தனது குரு கொடுத்த மந்திரத்தை ஓதினார். இத்தகைய சமத்துவ அமுதத்தை ராமானுஜாச்சாரியார் போன்ற ஒரு பெரிய மனிதர்கள் மட்டுமே பிரிந்தெடுக்க முடியும். அவர் வேத வேதாந்தத்தின் உண்மையான தத்துவத்தை கண்டார். நண்பர்களே, ராமானுஜாச்சாரியார் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு பிரகாசமான உத்வேகத்தை அளித்தார். அவர் தெற்கில் பிறந்திருந்தாலும் ஆனால் அவரது செல்வாக்கு தெற்கிலிருந்து வடக்கு, கிழக்கிலிருந்து மேற்கு வரை இந்தியா முழுவதும் உள்ளது. அண்ணமாச்சாரியார் அவரை தெலுங்கிலே புகழ்ந்துள்ளார். கனகதாஸ்ஜி ராமானுஜாச்சாரியாரின் பெருமையை கன்னட மொழியிலே பாடியுள்ளார். குஜராத் மற்றும் ராஜஸ்தானுக்கு சென்றால் அங்கு பல துறவிகளின் போதனைகளில் ராமானுஜாச்சாரியாரின் எண்ணங்களின் வாசனையை நீங்கள் உணரலாம். மேலும் கோஸ்வாமி துளசிதாஸ்ஜி முதல் வடக்கே ராமானந்திய பாரம்பரியத்தின் கபீர்தாஸ் வரை ராமானுஜாச்சாரியார் ஒவ்வொரு பெரிய துறவிக்கும் ஒரு இறுதியான ஒரு குரு. ஒரு துறவி தனது ஆன்மீக ஆற்றலால் இந்தியா முழுவதையும் ஒற்றுமையின் இழையில் எவ்வாறு இணைக்கிறார் என்பதை ராமானுஜாச்சாரியாரின் வாழ்க்கையில் நம்மால் இப்பொழுது உணர முடிகின்றது. இந்த ஆன்மீக உணர்வு நூற்றுக்கணக்கான ஆண்டுகால அடிமைதனத்தின் போது இந்தியாவின் நனவை விழித்திருக்க வைத்தது. நண்பர்களே, ராமானுஜாச்சாரியார் அவர்களின் இந்த விழா நடைபெறும் மகிழ்ச்சியான நிகழ்வின் போது நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் சுதந்திரத்துக்கான அமிர்த விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடி வருகிறோம். சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்மால் நினைவு கூற முடிகிறது. இன்று நாடு தனது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றியுடன் அஞ்சலி செலுத்துகிறது. நாம் நமது வரலாற்றிலிருந்து உத்வேகம் பெறுகிறோம், நமது எதிர்காலத்திற்கான ஆற்றலையும் பெறுகிறோம். அதனால்தான் அமிர்த மகோத்சவ நிகழ்வு சுதந்திர போராட்டத்துடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால இந்தியாவின் பாரம்பரியத்தையும் உள்ளடக்கியது. நாம் அறிவோம், இந்தியாவின் சுதந்திர போராட்டம் அதிகாரம் மற்றும் உரிமைகளுக்கான போராட்டம் மட்டுமல்லது. இந்த சண்டையில் ஒரு பக்கம் காலனித்துவ மனோநிலையும் மறுபுறம் வாழு வாழவிடு என்ற எண்ணமும் இருந்தது. இதில் ஒருபுறம் இன மேன்மை,
பொருள் முதல்வாதம் என்ற வெறி, மறுபுறம் மனித நேயம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான நம்பிக்கை. இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது, இந்தியாவின் பாரம்பரியம் வெற்றி பெற்றது, இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் சமத்துவம், மனித நேயம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் ஆற்றல் ஈடுபட்டுள்ளது. இது ராமானுஜாச்சாரியார் போன்ற மகான்களிடமிருந்து இந்தியா கிடைக்க பெற்றது. நம் காந்திஜி இல்லாத சுதந்திர போராட்டத்தை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியுமா? அகிம்சை, உண்மை போன்ற கொள்கைகள் இல்லாத காந்திஜி நம்மால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாது. இன்றும் காந்திஜியின் பெயர் வந்தவுடன் வைஷ்ணவ ஜனதோ தேனே கைஹே இந்த இசை நம் இதயத்தில் ஒலிக்கத் தொடங்குகிறது. அதன் ஆசிரியர் நர்சி மேதாஜி ராமானுஜாச்சாரியாரின் பக்தி பாரம்பரியத்தின் சிறந்த துறவி ஆவார். எனவே நமது சுதந்திர போராட்டத்திற்கு நமது ஆன்மீக உணர்வு எப்படி ஆற்றலை கொடுத்ததோ அதே ஆற்றலை இன்று 75 ஆண்டு கால சுதந்திரத்தில் நமது அமிர்த தீர்மானங்களுக்கும் கொடுக்க வேண்டும். இன்று நான் ஹைதராபாத்தில் உள்ள பாக்கிய நகரில் இருக்கும் பொழுது சர்தார் பட்டேல் அவர்களை பற்றி கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். இதை பற்றி கிஷன் ரெட்டி தனது உரையில் விரிவாக கேட்டார். பாக்கிய நகரில் யாருக்கு இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கும்? சர்தார் பட்டேலின் தெய்வீக தரிசனம், சர்தார் பட்டேலின் சக்தி, ஹைதராபாத் பெருமைக்காக சர்தார் சாஹிபின் ராஜதந்திரம், இவற்றை அறியாத ஹைதராபாத் வாசி யாராக இருப்பார்? இன்று ஒருபுறம் சர்தார் சாஹிபின் ஒற்றுமை சிலை நாட்டில் ஒற்றுமைக்கான உறுதிமொழியை மீண்டும் வலியுறுத்தும், அதே வேளையில் ராமானுஜாச்சாரியாரின் சமத்துவ சிலை சமத்துவ செய்தியை நமக்கு அளிக்கிறது. இது ஒரு தேசமாக இந்தியாவின் பழமையான அம்சம். நமது ஒற்றுமை அதிகாரம் அல்லது அதிகாரத்தின் அடித்தளத்தில் நிற்கவில்லை. நமது ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் மரியாதை இந்த நூலிலிருந்து உருவாக்கப்படுகிறது. நண்பர்களே, இன்று நான் தெலங்கானாவில் இருப்பதால் தெலுங்கு கலாச்சாரம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை எவ்வாறு மேம்படுத்தியது என்பதை நான் நிச்சயமாக குறிப்பிடுவேன். தெலுங்கு கலாச்சாரத்தின் வேர்கள் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளன. பல பெரிய ராஜாக்கள், ராணிகள் அதன் கொடியை ஏந்தியவர்கள் இருந்திருக்கிறார்கள். சாத்வாகனராகட்டும், காக்கத்தியர்களாகட்டும், விஜயநகர பேரரசுகளாகட்டும், அனைவரும் தெலுங்கு கலாச்சாரத்தின் கொடியை உயர்த்தி பிடித்தார்கள். சிறந்த கவிஞர்கள் தெலுங்கு கலாச்சாரத்தை வளப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டே தெலங்கானாவில் உள்ள 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காக்கத்தியா ருத்ரேஸ்வர் ராமப்பா கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. உலக சுற்றுலா அமைப்பானது போச்சம்பள்ளியை இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமமாக மதிப்பிட்டுள்ளது. போச்சம்பள்ளி மகளிரின் திறமை, போச்சம்பள்ளி சேலைகள் வடிவில் உலக புகழ் பெற்றுள்ளன. நல்லிணக்கம், சகோதரத்துவம் மற்றும் பெண் சக்தியை நாம் மதிக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம்தான் இந்த தெலுங்கு கலாச்சாரம். இன்று தெலுங்கு திரையுலகமும் இந்த புகழ்பெற்ற தெலுங்கு கலாச்சார பாரம்பரியத்தை முழு பெருமையுடன் முன்னெடுத்துச் செல்கிறது. தெலுங்கு சினிமாவின் நோக்கம் தெலுங்கு பேசப்படும் இடம் மட்டுமல்ல, அதன் விரிவாக்கம் உலகம் முழுவதும் உள்ளது. வெள்ளித்துறை முதல் ஓடிடி தளங்கள் வரை இந்த
படைப்பாற்றல் விவாதிக்கப்படுகிறது. இந்தியாவுக்கு வெளியேயும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. தெலுங்கு பேசும் மக்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான இந்த அர்ப்பணிப்பு அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை தருகிறது. நண்பர்களே, சுதந்திரத்தின் 75வது ஆண்டில் இந்த அமிர்த காலத்தில் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரின் இந்த சிலை நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன், சுதந்திரம் என்ற அமிர்தத்தில் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சமுதாயத்தை விழிப்படைய செய்த தீமைகளை முற்றாக ஒழிக்க முடியும் என்று. அதே மனப்பான்மையுடன் பூஜ்ய சுவாமி ஜிக்கு மரியாதையுடன் நன்றி தெரிவித்து, இந்த புனித நிகழ்வின் ஒரு பகுதியாக நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காக உங்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். உலகம் முழுவதும் பரவியிருக்கும் பகவான் ராமானுஜாச்சாரியாரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட அனைவருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது உரையை இங்கே நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.